ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பாசி பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். செய்கிறதுக்கு முன்னாடி பாசி பயிறை வேக வச்சிடலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் பாசி பயிறு சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வறுபட்டதும் அதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பல்லு பூண்டு, 6-7 விசில் அரைக்கி விட்டுடலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம், கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் போட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சுருந்த பாசி பயிரை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு இந்த பாசி பயிரை குழம்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.